வணக்கம். நான் உங்கள் அருணா. இவ்வளோ நாள் நம்ம வந்து பாடி ரிலேட்டட் மூவ்மெண்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். இன்னைக்கு நம்ம ஒரே இடத்துல அமைதியாக உட்காந்துக்கிட்டு நம்ம சுவாசத்தை கவனிக்கிற பயிற்சியை செய்யலாம். இது நீங்கள் அகைன் எந்த டைம்லையும் நீங்கள் செய்யலாம். சாப்பிட்றதுக்கு முன்ன, சாப்பிட்றதுக்கு பின்ன, இந்த மாதிரி எந்த ஒரு க்ரைட்டீரியாவும் கிடையாது. ஒரு 5 நிமிஷம் ஃபோன் பார்க்குறத ஓரமாக வச்சுக்கிட்டு இந்த வீடியோவை வந்து உங்கள் காதால் கேட்டுக்கிட்டு என்னோட சேர்ந்து இந்த ப்ராக்டிஸ் செய்யுங்க. நீங்கள் சேர்லேயும் உட்காந்துக்கலாம், தரையிலையும் உட்காந்துக்கலாம், உங்கள் சௌரியம். சேரில் உட்காடுறீங்கன்னா கால்கள் ரெண்டும் தரையில் பதியிற மாதிரி வச்சுக்கோங்க. கீழ் முதுகு சேரோட பேக் ரெஸ்டில் நல்லா போய் அட்டாச் ஆகிற மாதிரி நல்லா பின்னாடி தள்ளி உட்காந்துக்கோங்க. தரையில் உட்காந்துக்கிறீங்கன்னா சௌரியமாக சமணமிட்டு உட்காந்துக்கோங்க. உள்ளங்கை மேல் நோக்கி வச்சுக்கோங்க. முதுகு தண்டு நேராக இருக்கட்டும், தோள்பட்டைகள் தளர்ந்து இருக்கட்டும். கண்கள் மூடி கவனம் சுவாசத்து பக்கம் திருப்பும். மனசில் வர எண்ணங்களை கட்டுப்படுத்தணும்னு நினைக்காதீங்க. எண்ணங்கள் அது மாட்டுக்கு வந்துட்டு போகட்டும். உங்கள் கவனத்தை சுவாசத்தில் வைங்க. அந்த எண்ணத்து பின் ஓடாமல் கவனம் முழுவதும் சுவாசத்தின் பக்கம். மூச்சு உள்ள இழுக்கிறப்போ வயிறு நல்லா பெருசாக்கிக்கோங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க உங்க வயிறை. மூச்சு வெளியில விடுறப்போ வயிறை கான்ட்ராக்ட் பண்ணுங்க, சுருக்கிக்கோங்க. இன்ஹேல், எக்ஸ்பேண்ட். வயிறு செஸ்ட் ரெண்டுமே பெருசாக்க. வயிறு செஸ்ட் ரெண்டுமே கடைசி முறை. இன்ஹேல் 1 2 3 4, எக்ஸ்ஹேல் 1 2 3. அசைவற்று ஒரு நிமிஷம் அமைதியாக உட்காந்துக்கோங்க. ஃபுல்லாக எக்ஸ்ஹேல் பண்ணுங்க. கைகள் ஒன்னோட ஒன்று நல்லா ரப் பண்ணிக்கோங்க. நல்லா ஹீட் ஜென்ரேட் ஆகிற அளவுக்கு ரப் பண்ணிக்கோங்க. உள்ளங்கைகளை கண்களில் ஊற்றி எடுத்து கண்களை பொறுமையாக. தேங்க்யூ, மீண்டும் சந்திப்போம். பாய்.